ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடே மணக்கும் மிளகு குழம்பும் வாழைத்தண்டு மொறுக்கூட்டு ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, அந்த லஞ்ச் காம்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு நறுக்கடிச்சே நமக்கு நார் வரும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் போதுங்க, இந்த மாதிரி நார் வரும். அதை கையில் சுற்றிக்கணும். ஒரு ஒரு ஸ்லைஸ் நறுக்கும் போதும் நமக்கு நார் வரும். இந்த கையில் சுற்றிட்டு நம்ம ரவுண்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இதை முதல்ல நம்ம ஸ்டெம்மெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். நம்ம அடித்தண்டாக இருந்தால் ரொம்பவுமே நார் வராது. இதில் கொஞ்சம் தான் நார் இருக்கு. அந்த நாரையும் நம்ம கையில் சுற்றிக்கணும். ஒரு ஒரு ரவுண்டு ஸ்லைஸ் நறுக்கும் போதும். இதில் உப்பு பஞ்சப்பொடி போட்டிருக்கேன் மோரில். மோரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இன்றைக்கி வாழைத்தண்டை. நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். நீட்டமாக கட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம மோரில் போடணும். ஓ, எல்லா வாழைத்தண்டையுமே மோரில் நறுக்கியாச்சு. இது நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு எங்காத்துல லஞ்ச் காம்போக்கு மிளகு குழம்பும் வாழைத்தண்டு மோர் கூட்டும் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஒன்றா என்னங்கிறத பார்ப்போம். மிளகு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியெலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வாழைத்தண்டை உப்பு மஞ்சப்பொடி போட்டு மோரில் நறுக்கி போட்டிருக்கேன். மிளகு குழம்பு இன்னைக்கு பூண்டும் வெங்காயமும் போட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கு 10 பல் பூண்டும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு குழம்புக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் மொறுக்கூட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய், பெருங்காயம், 1 கப் தயிர். இப்போ நம்ம லஞ்ச் காம்போ ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் மொறுக்கூட்டுக்கு நம்ம முதல்ல வேக விட்டு எடுத்துக்கலாம். 3 சவுண்ட் விட்டு 1 டம்ளர் மோரும் 1 டம்ளர் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சம் இப்படி போட்டிருக்கேன். இது நம்ம போ வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வாழைத்தண்டு மோறுக்கூட்டுக்கும் 7 டிச்சில் தேங்காய், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், இதோட 1 சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கோஸாக அரைச்சிக்கலாம். நம்ம முதல்ல தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம்லாம் கோஸாக அரைச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு தான் நம்ம தயிரை சேர்க்கணும். முதலே நம்ம சேர்த்தோம்னாக்கா சரியாக அரைப்படாது. இப்போ நான் 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். மோர்க்கூட்டுக்கு மிக்ஸிலேயே நம்ம தயிரை ஊற்றி அரைக்கிறதுனால மோர்க்கூட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மோர்க்கூட்டுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வாழைத்தண்டு 3 சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் குக்கரை. நல்லா வெந்திருக்கு வாழைத்தண்டு. இதில் நம்ம போ தேங்காய், பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டை இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடப்படாது. 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதி வந்தால் போகிறோம். இந்த மோர்க்கூட்டுக்கு பைண்டிங்காக 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைக்கும் போதே கூட அரிசியை ஊற வச்சுட்டு அதோட அரைக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். இது ஒரு கொதி வந்தால் போகிறோம் நொறைச்சிட்டு.
சும்மா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் மோர் கூட்டும். அதுக்கு தான் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறது. வாழைத்தண்டை வேகரிசியே நம்ம உப்பு ஆட் பண்ணோம். இந்த தேங்காய் பேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணேன், அதனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கொதி வந்தாச்சு மோர் கூட்டு. இப்போ நமக்கு மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக மோர் கூட்டுக்கு தாளிச்சிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய் ஒன்றும் நல்லா சிறக்க பொரியட்டும். இதெல்லாம் கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சோம். நான் இதப்போ மோர் கூட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு மோர் கூட்டும் ரெடியாகிட்டு மோர்கூட்டம் ரொம்பவுமே ஜோராக ரெடி ஆயிடுச்சு. மிளகு குழம்புக்கு நம்ம கடாயில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றாவே வறுத்துக்கலாம். மிளகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா எல்லாமே ஒரு டீஸ்பூன். எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்க வேண்டாம். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு வாசனை வர வரலையே வறுத்தா போகும். ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரலையே வறுத்தா போகும். மிளகாயும் நான் இதோடய சேர்த்து வறுத்துக்கிறேன். நீ நம்ம ட்ரை ரோஸ்டே பண்ணிக்கலாம். ஓ சாமான்லாம் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இந்த ஆடுறதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மிளகு குழம்புக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது. மிளகு குழம்பு இன்றைக்கி மண் சட்டியில் வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் வச்சா மிளகு குழம்பு நல்லாயிருக்கும், நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஒரு வாரம் வச்சுருந்தாலும் இந்த மிளகு குழம்பு கெட்டு போகாது. கடுகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கட்டி பெருங்காயம் சின்னதாக ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நம்ம நல்லா எண்ணெயிலேயே சிவக்க வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பெருங்காயம்லாம் நல்லா சிவக்க பொரிஞ்சுடுச்சோ. இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டும், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட அதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சா தான் நல்லாயிருக்கும். நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வச்சுருந்தாலும் ஒரு வாரம் வச்சுருந்தாலும் வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு சீக்கிரமாக வேகும். நல்லா கண்ணாடி பதம் வர வரலையும் இதை நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயமும் பூண்டும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். நீ நம்ம நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விட்டு வச்சாதான் நமக்கு மிளகு குழம்பு நல்லா இருக்கும். இந்த பொடி தான் இந்த குழம்போட ஹைலைட்டு. நீ நம்ம நல்லா எண்ணெயிலே பரட்டியாச்சு இந்த பொடியெல்லாமும். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா திக்காக கொதிச்சு வரத்துக்கு. இன்னைக்கு
நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா திக்காக கொதிக்கணும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு கலருக்காக. மிளகு குழம்பு ரொம்பவே ஜோராக ரெடி ஆகிட்டு வருது. இது நம்ம சுட சாத்தில் நெய் ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்பவே ஜோராக இருக்கும். இந்த வின்டர் சீசனுக்கு நமக்கு கோல்டு காஃபெலாம் அடிக்கடி வரும், அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ஜோராக இருக்கும். இது நம்ம ஃப்ரிட்ஜில்லாம் வச்சு ஸ்டோர் பண்ண வேண்டாம், இந்த மிளகு குழம்பு வெளியிலேயே வைக்கலாம், கெட்டே போகாது. ஒரு வாரம் வரலையும் இது கெட்டே போகாது இந்த மிளகு குழம்பு. இப்போ மிளகு குழம்புக்கு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கோ, நமக்கு மிளகு குழம்பு ஜோராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம இந்த மிளகு குழம்பை கொதிக்க விடணும் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ நமக்கு மிளகு குழம்பு ஜோராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனலாக புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும். ஏற்கனவே நம்ம தாளிக்கரைச்சே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு மிளகு குழம்பு ரெடி. மண் சட்டியில் மிளகு குழம்பு சாதமும் ஜோராக ரெடி ஆயிடுது. ஃபைனலாக லஞ்ச் கொம்போ ரொம்பவே ஜோராக ரெடி ஆயிடுது. மண் சட்டியில் ஹெல்த்தியான மிளகு குழம்பு பூண்டும் வெங்காயமும் போட்டது, வாழைத்தண்டு மோர் கூட்டும். இந்த லஞ்ச் கொம்போ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. இந்த ஹெல்தியான லஞ்ச் காம்போ ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.